என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீ இனி அலைந்து திரிவதில்லை. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக வந்து சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் உங்கள் வீட்டில் டிவியில் அல்லது உங்களுடைய மொபைலில் அல்லது உங்களுடைய ஏதாவது சிஸ்டம் லேப்டாப் இதில் ஒரு நாளும் உங்களோடு கூட வந்து உங்கள் இல்லத்துக்குள்ளே வந்து அல்லது உங்களுடைய கைகளில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளும் சொல்வதில் என்ன ரொம்ப சந்தோஷம். அநேகருக்கு இதை பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 4:1 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அலைந்து திரிவதில்லை, அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அலைந்து திரிகிறதுனா என்னது? வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் நம்ம ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தங்க இடம் இல்லை, வீட்டில் குடியிருக்கல, அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுனால அலைந்து திரிகிறாள். இந்த நாளிலும் கூட நாமும் நிறைய காரியங்கள்லேருந்து விடுபட்டு, அதாவது நன்மையான காரியங்கள் அல்லது அடைக்கலமான இடங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிறீங்களா? வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தொழிலுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது திருமண காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக மாப்பிள்ளை பெண்ணை தேடி 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 அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமா? நல்ல படிப்புக்காக, வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நிறைய பேர் கோர்ட்டுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க, அநேக பேர் மருத்துவமனைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எந்த காரியத்திலையாவது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? பாருங்க, நிறைய பேர் கர்ப்பத்தின் கனி இல்லாததுனால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. பல இடங்களுக்கு பல மருத்துவரை நேடி நாடி தேடி சென்று கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன காரியத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. வசனம் சொல்கிறது, அலைந்து திரிவதில்லை. இதுவரைக்கும் அலைந்து திரிந்தது உண்மை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், நீ அலைந்து திரிவதில்லை. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை! ஆண்டவர் சொன்னார்னு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அலைந்து திரிவதில்லை. அப்படின்னா இதுக்கு முன்னால் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம், அதான் இதனுடைய அர்த்தம். வேலைக்காக அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம், ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி 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 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அல்லது அப்ளிகேஷனை கொடுத்துக்கிட்டு அல்லது பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக நீங்கள் அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கலாம். கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் எந்த காரியத்தை நீங்கள் அலைந்து திரிந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வசனம் சொல்கிறது, இனி அலைந்து திரிவதில்லை. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சிறியோர்களானாலும் சரி பெரியோர்களானாலும் சரி, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து அந்த வார்த்தை கடந்து வருகிறது, இனி அலைந்து திரிவதில்லை. சரி, யாரு இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோமையானால், இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ. நீ இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, உங்களை பார்த்த அந்த வார்த்தை வருகிறது, நீ இனி அலைந்து திரிவதில்லை. சூப்பர். இதுவரைக்கும் அலைந்து திரிந்ததற்கு கதை இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இனி இன்டர்வியூக்கு போக போறீங்க, போற இடத்துல செலக்ட் ஆக போறீங்க, இனி ஒரு தேர்வு எழுத போறீங்க, தேர்வு எழுதுற அந்த தேர்வில் வெற்றி பெற போறீங்க, இனி உங்களுடைய திருமண காரியத்துக்காக நீங்க முயற்சி செய்ய போறீங்க, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக இனி நீங்க முயற்சி செய்ய போறீங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக, வருமானத்துக்காக, பொருளாதாரத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? இனி நீ அலைந்து திரிவதில்லை. இன்னைக்கு நம்மளுக்கு உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய சொத்துக்களை இழந்து அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறீங்களா?
அல்லது பணத்தை யார்ட்டயாவது கொடுத்துருக்கிறீங்க, உதவிக்காக கொடுத்துட்டீங்க, அவங்க பணம் திருப்பி தர மாட்டேங்க, அவங்ககிட்ட பணத்தை வாங்குவதற்காக அலைஞ்சி 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 திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அலைந்து திரிவதில்லை, இனி அலைந்து திரிவதில்லை, நீ அலைந்து திரிவதில்லை. எத்தனை பேர் உங்களுக்கு நடக்க போறீங்க? வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, அலைந்து திரிவதில்லை, இனி அலைந்து திரிவதில்லை, நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஓகே, இப்ப நீ அப்படிங்கிறத தான் இப்ப தியானிக்க போறோம். நீ இனி அலைந்து திரிவதில்லை. அந்த நீ யார்? நீனு சொல்லியாச்சு, அதுல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதே வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? நீனு சுட்டி காட்டப்படுகிற மனிதனாக மனுஷியாக நான் இருக்கிறேனா? அப்படி நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் இனி அலைந்து தெரிவதில்லை. அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம வரலன்னு வைங்க, இனியும் நம்ம அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ இனி அலைந்து திரிவதில்லை, அந்த நீ யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால். அருவறுப்புகளை கர்த்தர் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்போ நீ யாரு? யாரெல்லாம் அருவறுப்புகளை கர்த்தர் பார்வை நின்று அகற்றி விடுறோமோ அவர்கள்தான் இனி அலைந்து திரிவதில்லை. அருவறுப்பு, கர்த்தர் பார்வையில் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், அது என்னது? அருவறுப்பு. கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அந்த காரியத்தை நாம அவர் பார்வை நின்று அகற்றி விட்டால் இனி நம்ம அலைந்து தெரிவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அருவறுப்புகளோடு பாவக்கரைகளோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வேதத்தை வாசிக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்காமல் கர்த்தரை ஆராதிக்காமல் ஆலயத்தை ஓய்வு நாளில் அசட்டை பண்ணி ஆலய ஆராதனை அசட்டை பண்ணி கொண்டு இருப்போமே ஆனால் இது கர்த்தரின் பார்வைக்கு அருவறுப்பானது. கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக நம்ம செயல்படுவோமே ஆனால் அது கர்த்தரின் பார்வைக்கு அருவறுப்பானது. இன்னைக்கு அருவறுப்போடு கூட நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போமே ஆனால் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டே நம்ம வாழ்க்கையில் முன்னேறதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருப்போமே ஆனால் அது வாய்க்காது. அலைந்து திரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். எப்போ கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு அருவறுப்பானவைகளை அவர் பார்வை நின்று அகற்றிவிட்டால், இது நம்ம செய்ய வேலை, அகற்றி வைக்கிறது நம்மளுடைய வேலை, அகற்றிவிட்டால் கர்த்தர் உங்களை என்னையும் அலைந்து திரிய வைக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இவ்வளவு நாள் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றையும் நம்ம சாதிக்கலை, ஒன்றையும் பெருசாக சாதிக்கலை, அப்படிதானே? ஆமாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் என் வாழ்க்கையில் உமக்கு அருவறுப்பானதை உமது பார்வை நின்று நான் அகற்றி விடுகிறேன். இன்றைக்கு நாம் செய்கிறது சரியா தவறான்னு நமக்கே தெரியும். நாம் செய்கிறது அருவறுப்பா, நாம் செய்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த வசனம் அழகாக சொல்கிறது, நீ உன் அருவறுப்புகளை உங்கள் மனசில் கரெக்டாக நீங்கள் மனசாட்சி சொல்லும். எப்பா நம்ம செய்கிறது செய்கிறது தப்பு ஆனாலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம், நீ நடக்கிறது தப்பு ஆனாலும் செய்து. அதனால் நமக்கு நம்ம மனசாட்சி சொல்கிற அருவறுப்புகளை, நீ உன் அருவறுப்புகளை அவர் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து தெரிவதில்லை. எத்தனை பேர் அருவறுப்புகளை, நம்முடைய அருவறுப்புகளை, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை அவர் பார்வை நின்று இன்றைக்கு அகற்றிவிட போகிறோம் அப்படின்னு அகற்றுறதுன்னா இனி அந்த தப்பை நம்ம செய்யாமல் இருக்கணும். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நம்ம இன்னும் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற அதுதான் நீ. யாரெல்லாம் அருவறுப்புகளை கர்த்தருடைய பார்வையிலிருந்து அகற்றி விடுறீங்களோ அவர்கள்தான் இந்த நீ லிஸ்ட்டுக்குள்ளே வர்றீங்க, அவர்கள்தான் இனி அலைந்து தெரிவதில்லை. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு செம்மையானதை செய்யுங்கள், கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி அலைந்து திரிய மாட்டீங்க, அலைவீங்க. அதில் முடிவு வெற்றியாய் முடியும். மீண்டும் மீண்டும் அலைந்து அலைந்து திரிய வேண்டிய அவசியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டார். தாவீது 5 கூழாங்கல் வச்சுருந்தான்,
அவன் ஒரு கூழாங்கல் எடுத்து அப்படி விட்டு பார்த்துட்டு திரும்ப அடுத்த கல்ல அடுத்த கல் எடுத்து அதையும் கவனில் வச்சு சுற்றி பார்த்துட்டு இப்படி ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து அவன் கோலியாத்தை மேற்கொள்ளலை. முதல் கல்லிலே ஃபஸ்ட் அட்டம்ப்டிலே அவன் கோலியாத்தை மேற்கொண்டான். காரணம், அவன் அருவறுப்புகளை கர்த்தரின் பார்வையிலிருந்து அவன் அகற்றியிருந்ததுனால கர்த்தர் அவனை அபயாமல் எடுத்து 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 அடப்பைக்குள்ளே போய் கல் எடுத்து எடுத்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா அலையிற வேலையை கத்திரி இல்லாமல் ஆக்கிட்டார். உங்களுக்கும் அப்படி செய்வார். சரியா? ஓகே, நாம் ஜபிப்போமா. நேர்களே, அருமையான இந்த விசேஷித்த வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில் இருந்த அருவறுப்புகளை மாற்றி அலைந்து திரியாமல் வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த விசேஷித்த வார்த்தையை குறைந்தது 10 நபர்களுக்காவது உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அல்லது யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையோடு கூட எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. இனி அலைந்து திரிவதில்லை. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் யாரெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ, சுகத்துக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ, அருவறுப்புகளை தங்களை விட்டு அகற்றுகிறாங்களோ, கர்த்தருடைய பார்வையிலிருந்து அதை அகற்றுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இனி சுகத்துக்காக ஆரோக்கியத்திற்காக அலைந்து தெரியக்கூடாது ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக அலைந்து தெரியக்கூடாதப்பா. பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக இனி அலைந்து தெரியக்கூடாது. தங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள், வர வேண்டிய பணங்கள், வர வேண்டிய சொத்துக்களுக்காக பிள்ளைகள் இனி அலைந்து தெரியக்கூடாது ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்காக பிள்ளைகள் இனி அலைந்து தெரியக்கூடாது ஆண்டவரே. சொந்த வீட்டுக்காக பிள்ளைகள் இனி அலைந்து தெரியக்கூடாது. தொழிலின் விஷயத்தில் பிள்ளைகள் தேவையில்லாம இனி அலைந்து தெரியக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஒரு மேன்மையை, நல்ல ஒரு உயர்வை, நல்ல ஒரு வளர்ச்சியை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அருவறுப்புகளை உமது பார்வையில் நின்று அகற்றிவிட்டு உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ இன்றைக்கு இப்பொழுது அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்க அலைந்து திரியாதபடி நிலையான ஒரு இடத்துல ஆண்டவரே நிலையான ஆசீர்வாதங்களை, நிம்மதியை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அருவறுப்புகளை கர்த்தரின் பார்வை நின்று இன்னைக்கு அகற்றிருங்க. கர்த்தர் உங்களை இனி அலைந்து திரிய விடமாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.